இரண்டு நாட்களாக வந்து பருத்தி நூல் விலை வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு, ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. தொடர்ந்து இரண்டு நாட்களாக நூல் விலை நூலாடை உற்பத்தியாளர்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் கூட முதலமைச்சர் வந்து கடிதம் அதான் இப்போ இது வந்து இப்போ ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லுவீங்க, பின்னலாடை பாதிக்கப்படுது, எரிபொருள் விலை ஏறுது, அதனால் இதுன்னு அத்தியாவசிய பொருள் ஏறுது. இது எல்லாம் சுற்றி பார்த்தால் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பொருளாதார சீரழிவு நெருக்கடி இருக்குல்ல, அது இங்கே இங்கே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. தனித்தனியாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது. சொத்து வரி ஏற்றம் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கும்போது 80 விழுக்காட்டு மக்கள் வாடகைகள் தான், 80 சிற்றூர்களை விடுங்க, மற்றபடி அந்த வாடகை வந்து நீங்கள் வரியை கூட்டும்போது வாடகை வீட்டு உரிமையாளர் என்ன பண்ணுவார், வாடகை கூட்டுவார். ஏன்னா வரியை அவர் கட்டுவதற்கு இப்போ 7000 ரூபாய்க்கு குடியிருந்தேன்னா 14000 கட்டணும். உங்களுக்கு வரிப்பெருக்கு இருக்குது, எனக்கு வருவாய் பெருக்கு இருக்கா, அதே சம்பளத்தில் தான் வாழணும். அப்போ அத்தியாவசிய பொருள் விலையேற்றம் இந்த மாதிரி இது எல்லாம் பின்னலாடை விலையேற்றம் இப்படி ஒவ்வொன்றா ஆரம்பித்து கடைசியாக சகிக்க முடியாத எதிர்கொள்ள முடியாத புரட்சியாக வந்து அதுதான் இலங்கையில் நடக்குது. அது இங்கே நடக்கும், விரைவில் நடக்கும். நான் என்ன சொல்கிறேன், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கிட்ட, நீங்கள் ஐயா எடப்பாடி கடிதம் எழுதும்போது கடிதம் எதுக்கு, இன்ஸ்டாகிராம் இமெயில் அது இது நீங்கள் அழைச்சி பேசினாலே பேசுகிறாருன்னு, நேரடியாக பேசலாம். 39 உறுப்பினர் 10 உறுப்பினர் அனுப்பி அவர்கிட்ட நேரம் கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, இது என்னன்னு பாருங்கன்னு சொல்லணும்ல, சொல்லணும். அது இன்னும் வந்து போஸ்ட்மேன் வேலையை பார்த்துட்டு கடிதம் போட்டேன், அவர் பதில் கடிதம் போட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கிறதுல ரொம்ப வேடிக்கை இருக்குது. அது வந்து அது எப்படின்னா ஒரு போர்க்கால நடவடிக்கை, துரிதமாக நடக்கிறது, அவசரமாக நடக்குது, உடனடி தீர்வுக்கான இதாக இருக்கு. அதை தான் நான் முதல்வருக்கு வலியுறுத்த நினைக்கிறேன். இது தவிர்க்க முடியாத சூழல் வரும். ஏன்னா நம்ம ஏற்றுக்கொண்டிருக்க பொருளாதார கொள்கை எப்படி இருக்குது, அதனால இவ்வளோ பாதிப்பு வரும். ஒவ்வொரு துறையாக நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையாக குறை சொல்லிகிட்டே வருவாங்க, எங்களுக்கு இது பிரச்சனை, எங்களுக்கு இது பிரச்சனை, எங்களுக்கு இது பிரச்சனைன்ட்டு. மொத்த பிரச்சனையும் சேரும்போது ஆட்சியாளர்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறும். வரும் கால் இருந்தால் எழுதியே வரலைன்னா என்னை ஒரு நாள் கேளு, இதே மாதிரி கேட்பீல அப்போ கேளு, வந்துச்சுன்னா என்ன செய்யல, வரும். நான் சொல்லும்போது எல்லாம் என்ன விருப்பி தேவையெல்லாம் பேசிட்டா, பிரதமரே சொல்றாருல பயமா இருக்கு அப்படின்னு, அவரே சொல்றாருல வரும். பாட்டாளி மாடல் ஆட்சி அமைஞ்ச உடனே தமிழகத்துல பூரண மதுவிலக்கு எடுத்துன்னு வரவங்க திராவிட மாடல் சொல்றாங்க, பாட்டாளி மாடல் ஆட்சி சொல்றாங்க. இந்த மாடல் இது வந்து மாடலுங்கிறத நான் எப்படி பாக்குறேன், ஒரு துணி கடைக்கு போனோம்னா ஒரு தலை இல்லாம ஒரு பொம்மையை வச்சு பேண்ட் சட்டை போட்டுருப்பான், ஒரு பெண் உருவத்தை போட்டு இந்த போட்டு விட்டுருப்பான், சுடிதார் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, சேலையை கட்டி விட்டுருப்பான். அதை பார்த்துட்டு இது மாதிரி வாங்கலாமா, ஒரு மாடல், சல்மான்க்கு ஒரு மாடல், ஷாருக் கான் ஒரு மாடல், அமீர் கான் ஒரு மாடல், ஐஸ்வர்யா ராய் ஒரு மாடல். மாடல்னால் இந்த பர்பஸையை போடாதீர்கள், இதை போடுங்கள், இந்த சாம்பை போட்டு குளிக்காதீர்கள், இதை போடுங்கள், இதெல்லாம் ஒரு சாம்பிள். அது மாதிரி ஒரு மாடல் திராவிட மாடல் எங்கள் ஐயாவுக்கு இருக்கு, இவருக்கு இருக்கு பாட்டாளி மாடல். நாங்கள் பாட்டாளி ஆட்சின்னு சொல்லிட்டு போண்டி தானே, நாங்கள் வந்து தமிழர் மாடல் தமிழ் மாடல் போடுவோம், எங்களுக்கு எதுக்கு, நாங்கள் பரம்பரை பரம்பரையாக அந்த நிலத்தை ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு திராவிட மாடல். இப்போ மாடல் அது வெரி ஓல்டு மாடலாக இருக்கு, அங்கே ஓரமாக நிறுத்தி பண்ணுவோம், பழைய அம்பாசிடர் இப்போ 2 கோடிக்கு கார் வச்சுக்கிட்டு போட்டிருக்கா, ரேஞ்ச் ரோவர் அது இதெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கா, ஏதோ தான் வருதுன்றான். இவங்க என்னடான்னா பழைய அம்பாசிடர் ஓட்டிக்கிட்டு இந்த மாடல் இதெல்லாம் சிரிச்சுட்டு போண்டிதான். வேற அண்ணாமலையை பார்த்து பயம், அவங்க தலைவரை பார்த்து பயம், அவங்க ஆட்சியை பார்த்து பயம், கட்சியை பார்த்து பயம். என்ன கமலாசை இதில் சொல்லுவார்ல தெனாலியில, ஆமாம் இருக்கின்றால் பயம், அதுன்ற பயம், அது மாதிரி பயம். அவர் சிறார் பாருங்க, நான் வந்து என்னை காலத்தை பின்னோக்கி போனால் நான் வந்து மோடி அவர்கள்ட்ட, மோடி அவர்கள் வந்து இது வந்து போரே நடக்க விட்டுக்க மாட்டாங்க, எனக்கு கூட அதே வரம் இருந்து காலத்தை பின்னோக்கி போகிறதா இருந்தால் குஜராத்தில் முதல்வராக விடாமல் தடுத்து 100,000 இஸ்லாமிய மக்களை நான் காப்பாற்றியிருப்பேன். முதலமைச்சராக போர் நடக்கும்போது குஜராத்தில் இருந்தீங்கல்ல, அப்போ உங்களுடைய குரல் என்ன, கண்டனம் என்ன, சக மனித சாவை சகித்து கொண்டு இருக்க முடியாது, இது எப்படி நடத்துறீங்க, காங்கிரஸ் தான் போர் நடத்துன்னு தெரியும், அப்படி குரல் கொடுத்துருந்தாருன்னா அந்த பார்வையிருக்கு, ஒருவேளை அவர் பிரதமராக இருந்தால் தடுத்திருப்பாருன்னு கூட நம்ம நம்பலாம். இது இதெல்லாம் எப்படி இருக்கு, அண்ணாமலையார் மட்டுமே சாத்தியம்னு, அதான் எங்கள் அண்ணன் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு ஆள் ஆளுக்கு பேசுகிறாங்க. அண்ணாமலையால் மட்டும் இப்படி சாத்தியம்னா எப்படி சாத்தியம்,
முதல்ல நீங்க எங்க அண்ணனே மகாத்மாங்கிறீங்க, உங்க கட்சி தலைமை சொல்லுமா? இங்க இருக்கிற பாரதிய ஜனதா ஒத்துக்கிறோமா? தீர்மானம் போடுமா? பிரபாகரன் ஒரு மகாத்மான், உலகத்துக்கு முன்னாடி பயங்கரவாதி பயங்கரவாதி டெரரிஸ்ட்னு பேசுனது யாரு? நீங்க தானே, நீங்க தானே. நீங்க திடீர்னு வந்து நான் என்னாலதான் சரி அமைச்சு கொடுங்க, இந்து ஈழம் அமைப்பேங்கிறீங்க, இந்து ஈழம் அமைப்பேங்கிறீங்க. எங்க அண்ணன் இருக்கும்போது ஏன் இந்து ஈழம்லாம் வார்த்தையே வரல? தமிழை நாங்கள் இந்துவே இல்லைங்கிற அப்புறம் இந்து ஈழம் என்னது சந்து ஈழம்லாம் போயிட்டு இருக்கிறீங்க, என்னென்ன ஈழம்? சரி, முதல்ல நாங்கள் இந்துவா? இந்து. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்குள்ளே வர்ற எல்லாருக்கும் குடியுரிமைங்க, சீக்கியர், பௌத்தர், சமணர், கிறித்தவர் எல்லாருக்கும் குடியுரிமைன்றீங்க, இந்து எல்லாருக்கும் குடியுரிமைன்றீங்க. 35 ஆண்டுகளாச்சு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்து, எங்களுக்கு ஏன் குடியுரிமை தெரியல? திபெத்தியனுக்கு இந்த நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கிற, அவனுக்கு குடியுரிமை கொடுத்து, வணிக வளாகம் கொடுத்து, கல்லூரி கட்டி, பல்லூரி பள்ளிக்கூடம் கட்டி, அவனுக்கு வந்து திரையரங்கு கட்டி கொடுத்து, அவனுக்கு விளையாட்டுத் தொடர் கொடுத்து வசதியாக வாழறதுக்கு நீங்கள் இந்த நாட்டின் வந்து இந்த நாட்டில் இருக்கிற பூர்வீக குடிகள், எங்கள் இரத்த சொந்தங்கள், எங்களுக்கு ஏன் குடியுரிமை தரல? இப்போ இந்து வர்றவன் செத்து விழுகும்போது நான் இந்துவா தெரியலையா? அவனுக்கு தெரியலையா? ஆயிரக்கணக்கான என் வழிபாட்டுத் தலங்களை இடித்த போதில் அது இந்து வழிபாட்டுத் தலம் அவனுக்கு தெரியலையா? இங்கே அகதி முகாமில் இருக்கிற நாள்லாம் இந்துவா தெரியலையா? அப்போ ஏன் நீ குடியுரிமை தரமா இருக்கிற? கேட்டால் சிவில் வாருங்கிற, இராணுவம் தாக்குதலே நடத்தலைங்கிற, எங்களை கொன்னதெல்லாம் மக்களா இராணுவமா? இதெல்லாம் வெறுப்பூர்மா வர்றத எதையாவது பேஸ்ட் கூடாது, எழுத்து பேர் ஏதோ சரி பேஸ்ட் போட்டு நம்ம போய் போனா வேகமா வெறி கொண்டு பாயும்போது குறுக்க குறுக்க ஓடக்கூடாதுல்ல, அடிபடிச்சத்தான் நாங்க பொறுப்பேற்க முடியாது. வேற 2024 தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பாத யாத்திரை போடுறாங்க, 5 வருடம் அதையும் கடந்து ஆப்கானிஸ்தான் கூட போட்டோம், திரும்பி பாகிஸ்தான் பங்களாதேஷ் கூட போட்டோம். அதனால எங்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தலைவருக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்புங்கிற வந்து கொள்கையை வகுத்துக்காங்க காங்கிரஸ். எப்படி 5 வருடங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு பொறுப்பு தான் அப்படிங்கிற மாதிரி கொள்கையை வகுத்துக்காங்க காங்கிரஸ். சிறப்பாக ஒரு சிறந்த கொள்கை வகுத்து அது மாதிரி செயல்படுங்க. வேற என்ன சொல்ல, காங்கிரஸ் என் கட்சியை பத்தி கேளுங்க, எங்களுடைய கோட்பாடை கேளுங்க. காங்கிரஸ் தலைவரே இல்லையே, தலை இல்லாத முண்டை மாதிரி இருக்குது, அதை போய் எதிர்த்து தலைவர் யார் காங்கிரஸ் கட்சியில்? இப்போ ஒரு தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி இருக்கிறார், தேர்தலை எதிர்கொள்றார், 2019 தோத்துட்டார். தோத்தா என்ன செய்யணும்? அப்போதான் ஒரு தலைவன் பேரெழுச்சியாக பெருங்குற்சாகமாக போய் தொண்டர்களை சந்திச்சு மக்களை சந்திச்சு பேசணும். வென்றால் நான் இருப்பேன், தோற்றா விலகிறேன். வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதாதவன் தலைவனாகவோ வீரனாகவோ இருக்க முடியும். வென்றா தான் நான் இருப்பேன். நான் அடிச்சா ஸ்ட்ரைட் ஹீரோ தான், அமெரிக்க மாப்பிள்ளையோ டாக்டரோ இன்ஜினியரோ அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன். ஸ்ட்ரைட் ஹீரோ இருந்து போட்டா ஹீரோ போடுறேங்க, இல்லை நான் நடிக்க மாட்டேங்கன்னா இரு. அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லையே, சொல்லுங்க நீங்க. வேற